Hi friends, welcome to my channel. So, this is the first time we have to do this. So, this is the first easy. We have to do this for 15 minutes. This is the especially the pregnancy ladies. So, we have to do this for vomiting. So, this is the first time we have to do this. This is the high protein. So நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேன் பார்க்கலாம். நான் பாதாம், டேட்ஸ் எடுத்துருக்கேன், உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன், அரிசி, இட்லி அரிசி எடுத்துருக்கேன், கீ, அப்புறமா எள் எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ நம்ம வந்து ஒரு பேன் வச்சு இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வறுக்கணும். இது வறுக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உருண்டை வந்து லட்டு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறையா செய்கிறது கண்டினாக்கா இது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கொஞ்சம் தான் செய்ப்பாரேன். ஸோ அதுக்கு தான் நான் அரிசி வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்காதீங்க. பாதாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது அரிசி ரிமைனிங் பொருட்கள் எல்லாம் கம்மி கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வறந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அதே போல் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ உளுத்தம் பருப்பு போடுறதுனால இது வந்து ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும், அப்புறமா இது வந்து ரொம்ப போனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் இது வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பு. ஸோ வந்து இப்போ நான் நல்லா வறுத்துன்னு இருக்கேன். ஸோ இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதுவும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே அந்த பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து எள் எடுத்திருக்கேன். ஸோ எள் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து எள் வறுக்கும் போது கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் இல்லைன்னா கருத்து போயிடும். நல்லா இது வந்து ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இத்தையும் வந்து நம்ம பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இத்தையும் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டு பாதாம் வந்து பாருங்கள். நான் பாதாம் வந்து ஒரு 20 பாதாம் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகத்தவரில் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். ஸோ இப்போ வந்து வறந்துச்சு. இப்போ வந்து நம்ம பாதாம் அப்படியே மிக்சியில் போட முடியாது. ஸோ அதுக்காக தான் பாதாம் வந்து ஒரு சின்ன உரப்பையில் போட்டுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு மிக்சியில் வந்து போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்களான்னா மிக்சி கண்டிப்பாக போயிடும். ஸோ இது கூட நம்ம வறுத்து வச்ச அரிசி அதுங்கெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஆற்றிட்டு பிறகு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள். இது போல் பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம வந்து அதே பவுலில் வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பொடியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் லட்டு செய்கிறதுக்கு. திருப்பி ரிமைனிங் இருக்கிற அரிசியும் இதே போல் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதே போல் அரைச்சிக்கிட்டு பாருங்கள் நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். இதை வந்து திரும்பி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது போல் அரைச்சிட்டேன். இப்போ வந்து டேட்ஸ் வந்து நம்ம வந்து டேட்ஸும் வந்து இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ தட் அதில் இருக்கிற எதனா அந்த பொடி இருந்தாலும் இதிலே வந்து அந்த டேட்ஸ்லேயே வந்து வந்துடும் பாருங்கள். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த டேட்ஸ் வந்து ஸ்வீட் இருக்கும் இல்லையா. ஸோ தட் அந்த ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக அந்த பவுடருக்கு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மள லட்டு செய்கிறதுக்கு பாருங்கள் கலர் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. லட்டு செய்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வந்துச்சு. இப்போ பாருங்கள் லட்டு வந்து இது போல் ரவுண்டாக பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம். பிகாஸ் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லட்டு எடுக்கிறோம். ஸோ அது வந்து கரெக்டான சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ரெக்னென்சிக்காருக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து வாமிட்டிங்கெல்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து டேட் நீங்கள் வந்து இது போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே எடுக்க முடியாது. ஸோ இது போல் உருண்டை மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இதே போல் எல்லாத்தையும் இதே போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவைந்து கூட செஞ்சு வச்சுக்கலாம். எதுவுமே கெடவே கெடாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்து பிடிச்சிங்கன்னா போதும் பாருங்கள். ஒரு 10 உருண்டை ஆச்சுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அப் டு 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நல்லா தேங்க்யூ ஸோ மச். பாய்.